வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி தனியாக களம் காண தயாராயிருச்சு பாமக அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்கள்லாம் வருது. தனியாக பாமக களம் இறங்குதா அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. ரொம்ப காலமாகவே அவங்க என்ன அவங்களுடைய நிலைப்பாடு, எப்படியாவது இந்த தமிழகத்தை நம்ம ஆட்சியில் உட்காந்துடணும், அதிகாரத்தில் உட்காந்துடணும்னு அப்படி தான் அவங்களுடைய எண்ணம் திட்டம். 87 பாமக உருவான பிறகு நடந்த பல்வேறு தேர்தல்களில் கூட்டணியில் தான் இருந்திருக்காங்க. சில தேர்தல்களில் மட்டும் தனியாக களம் கண்டிருக்காங்க. தனியாக களம் கண்டாலும் அவங்களால் பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியல. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் ஜெயிப்பாங்க. ஆனால் அந்த வன்னியர் வாக்குகள் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு காலகட்டத்தில் ஒன்றா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான பழைய நிலையெல்லாம் இப்போ இல்லை. எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிருச்சு. எல்லாமே தனித்தனியாக தனித்தனி அமைப்புகள் இருக்குது. அதில் வன்னியர் கூட்டமைப்புன்னு தனியாக ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அவர் கீழே இருக்கிறவங்கலாம் ஏற்கனவே பதவி சுகம் அனுபவித்தவங்க, ஏற்கனவே பதவியில் இருந்தவங்க, இப்போ அந்த பதவியினுடைய பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்க. முழுமையான வன்னியர்களுடைய வாக்குகள் இருக்காங்க. எல்லா கட்சியிலுமே இருக்குது. திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, காங்கிரஸில் இருக்குது, எல்லா கட்சியிலுமே பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு தனியான கட்டமைப்பு, தனியான ஒரு விஷயங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக என்கிட்ட தான் இருக்குது. நான் சொன்னால் இவங்கெல்லாம் போட்டுருவாங்கன்ற நிலையில் இவ்வளவு காலமாக அவங்கள வச்சு தான் வந்து எனக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் வந்து ஒவ்வொரு தேர்தலையுமே ஒவ்வொரு கட்சிக்கிட்ட மாறி மாறி அவர் வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது வரலாறு தெரிந்த வரலாறு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். புதுசாக நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த வரப்போகிற 2021 தேர்தலில் அவங்க ஏற்கனவே போன முறையே எப்படியாவது நம்ம வந்து மருத்துவர் அன்புமணி, ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணியை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி நிறைய மாற்றம் முன்னேற்றம்லாம் அவங்க நிறைய பண்ணாங்க. ஆனால் அந்த மாற்றம் முன்னேற்றம்னு அவங்க பண்ண விளம்பர அளவுக்கு கூட வந்து அவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அந்த அளவு ஓட்டு கூட அவங்களுக்கு வரல. அதான் உண்மை. ஆனால் இந்த முறை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிச்சயமாக எப்படியாவது வந்து, ஏன்னா இந்த முறை வந்து பெரிய தலைவர்கள் அப்படின்னு, ஆளுமை நிறைந்தவங்க, ரொம்ப அனுபவசாலி தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலைஞர் கருணாநிதியும் கிடையாது, ஜெயலலிதா அவர்களும் கிடையாது. இந்த ரெண்டு தலைவர்களும் சமீபத்தில் அடுத்தடுத்து அவங்க மரணங்கள் தொடர்ந்ததுனால அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இங்கே வெற்றிடம் மாதிரி அவங்களுடைய ஃபீல். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த பிளவும் பெருசாக இல்லை. அவங்க வந்து இப்போ ஸ்டாலின் தலைமையில் ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டணியிலையும் பெருசாக எந்த சிக்கலும் இல்லை. அதுக்கு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை எப்படியாவது அந்த கூட்டணி விட்டு அனுப்பிட முடியுமாலாம் ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் வந்து தனி ட்ராக்ல ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் திட்டமிட்டபடி கணக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளுக்கும் வன்னியர் வாக்குகளுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. இது வந்து நிச்சயமாக வந்து கடந்த தேர்தலில் பெரிய அளவில் எதிர்ப்பு வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து அவங்க கடந்த எம்பி தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் தலைமையில் வந்து கேட்டு ஏடிஎம்கேல வந்து ஃபைட் பண்ணி வாங்கி நின்ன 7 தொகுதியிலுமே 0 தான். ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல. ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்த தொகுதி வந்து தருமபுரி. எப்படியாவது மருத்துவர் அன்புமணியை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி முழுமூச்சாக பண்ணாங்க. ஆனால் பாவம் பாருங்கள், அவர் வந்து அந்த தொகுதியிலையும் தோற்று போயிட்டார். ஆனால் அந்த தொகுதியில் வந்து அவர் ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இருந்த சூழ்நிலை இல்லை, மாறிடுச்சு. இப்போ இந்த மாற்றங்களுக்கு இவங்க தோல்விகளுக்கு என்ன காரணம்னு அவங்க போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணவே இல்லை. ஒருவேளை ஆராய்ச்சிலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும். பட் அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து தயாராக இல்லை. அவங்களுடைய நோக்கம் எப்படியாவது வந்து பெரிய கட்சிகளை, அதாவது இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லைன்னா அதிமுக, ரெண்டையுமே வந்து பேரம் பேசி அந்த வாக்கு வங்கியை காரணம் காட்டி, நமக்கு இருக்கிற ஒரு செல்வாக காரணம் காட்டி நம்ம அவங்கள வந்து அடிபணியை வச்சு ஒரு குறிப்பிட்ட சீட்டை வாங்கிடணும், குறிப்பிட்ட விஷயங்கள் பேரம் பேசிடணும்னு முடிவு பண்ணி தான் ட்ரை பண்ணுறாங்க. அதிமுக முதலே டோரை சாத்திட்டாங்க. அவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்க, இல்லைன்னா நீங்கள் கேட்குற சீட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டோரை சாத்திட்டாங்க. ஸோ அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இவங்களுடைய பார்வையில் ஏற்கனவே இவங்க 90 சீட்டு கேட்குறாங்க, துணை முதல்வர் பதவி கேட்குறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எல்லா ஊடகங்களையும் அந்த அது வந்து செய்தியாக வந்தது, நிறைய விஷயங்கள் வந்தது. ஆனால் அந்த தரப்புலேருந்து எந்த மறுப்பும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, 90 சீட்டு கொடுக்கறதுக்கு எந்த கட்சியுமே தயாராக இல்லை. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே வந்து 90 சீட்டை வந்து பாமக பிரித்து கொடுத்தா அப்புறம் இருக்கிறதே 234 தொகுதி. இப்போ மற்ற கூட்டணி கட்சிகளுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? ரெண்டாவது 90 சீட்டு நிற்கிற அளவுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயங்கள் வந்து இவங்ககிட்ட இல்லை. பழைய செல்வாக்கு அப்படின்ற விஷயங்களுக்கு இல்லை. எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக வந்து ஒரு விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து அதிமுக டோர் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து அவங்களுடைய ஆயுதம் வந்து அதிமுக அரசை விமர்சித்தா திமுக பக்கம் ட்ராவல் பண்ணுறது. இப்போ திமுக பக்கம் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா, திமுக சைடில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பழைய மாதிரிலாம் அந்த பெரிய ஒரு எண்ணத்தோடலாம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு செல்வாக்கு, அந்த பாமக கட்சிக்கு, அந்த கட்சிக்கு வந்து செல்வாக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க இப்போ ஒரு டீம் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, ஐபேக் டீம்.
அந்த டீம் வந்து ஒரு பக்கம் ட்ரை பண்ணி அவங்களுடைய அந்த சர்வேல ரகசிய சர்வேல ரொம்ப தெளிவா புட்டு புட்டு வச்சிட்டாங்க. இங்க ஒண்ணுமே ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல. அதனால வந்து அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி இப்ப சரிஞ்சிருச்சு, பெரிய செல்வாக்குலாம் இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது ஏன் செல்வாக்கு சரிந்ததுக்கு என்ன காரணம்னு ஐபேக் வந்து ஒரு டீம் வந்து ஒரு அறிக்கையை திமுகிட்ட கொடுத்துருக்கு. என்ன டி என்ன அறிக்கை அப்படின்னா, ஏன் வந்து டாக்டர் ராம்தாஸ் வந்து அவருடைய செல்வாக்கு சரிஞ்சுது அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் அவங்க கொடுத்ததுல தான் அதிர்ச்சி ரகம். ஒரு அரசியலில் இப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் வந்து எந்த நேரத்திலும் மாற்றங்கள் பெறும், அதுதான் அரசியல் அப்படின்றது வந்து அந்த அறிக்கையிலேயே நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் அந்த அறிக்கை நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேட்காதீங்க, நமக்கு காத்து வாக்கில் வந்த செய்தியை தான் நம்ம சொல்கிறது. ஸோ அந்த அவங்க கொடுத்ததாக சொல்லப்படுகிற அறிக்கையில் ஏன் டாக்டர் ராம்தாஸுடைய செல்வாக்கு, அதாவது பாமகவுடைய செல்வாக்கு ஏன் சரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்களில் பார்க்கும்போது, பாமக என்கிற கட்சி 87 அப்புறம் உருவான பிறகு அதன் பிற்பாடு கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் ஓடிடுச்சு. இந்த 33 வருஷத்தில் அந்த கட்சி உருவாவதற்காக அதற்காக பாடுபட்ட தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்காக உயிர் நீத்தவர்கள், கிட்டத்தட்ட வந்து அந்த 87 நடந்த அந்த இன்சிடெண்ட்டில் ஒரு அந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு 21 பேர், அதுக்கப்புறம் பிற்பாடு ஆஸ்பத்திரியில் சேர்ந்தது அப்படிலாம் சேர்த்து அந்த அந்த போராட்டம் அந்த காலத்தில் அவங்க வந்து அந்த மரணம் அடைந்தவர்கள் 25 பேர் மொத்தம். ஆனால் இப்போ வரைக்கும் மருத்துவர் ராம்தாஸ் வந்து 21 தான் சொல்லிகிட்டு இருப்பார். முன்னாடி 18 சொன்னார், அப்போ திரும்பி மறுபடியும் 21 எப்படி ஆக்குனாருன்னு தெரியல. ஆக மொத்தம் 25 பேர் அதில் வந்து மரணம் அடைந்திருக்காங்க. அந்த 25 பேருக்குமே அரசாங்கம் வந்து சான்றிதழ் கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த போராட்டத்தில் இவங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி 300,000 ரூபாய் வந்து நிதியும் கொடுத்துருக்கு, 3,000 ரூபாய் வந்து மாதம் மாதம் அவர்களுக்கு ஓய்வூதியமும் கிடைக்குது. இந்த 300,000 ரூபாயும் 3,000 ரூபாய் ஓய்வூதியம் வாங்கி கொடுத்தது வந்து வன்னியர் கூட்டமைப்பினோட தலைவராக இருக்கிற சி என் ராமமூர்த்தி. இவர் வந்து பாமக உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமாக அப்போ இருந்திருக்காரு. ஸோ அதனால் அந்த பழைய தலைவர்கள், ஏற்கனவே பாமக உருவாகிறதுக்காக முன்னாடி இருந்த பழைய தலைவர்கள், ஒரு நடராஜன் அவர்களாக இருக்கலாம், இல்லைனா இவர் வன்னியடிகளாக இருக்கலாம், இவங்க நம்ம சி.என். ராமமூர்த்தி, இந்த மாதிரி பல பேரும், வாழப்பாடி ராமமூர்த்தி, இப்படி பல பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இப்போ அங்கே இல்லை. பல பேர் வந்து மறைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து அவர்களுக்குன்னு தனியாக ஒரு விஷயங்கள் வச்சு அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இப்போ தேர்தலை வந்து நம்ம சந்திக்கும்போது அதே செல்வாக்கோடு இவங்க இருக்காங்களானா அந்த நிறைய சிக்கல்கள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து அந்த பாமகவில் எப்படி வந்து திமுகவில் அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை சொல்லுவாங்க, அது மாதிரி பாமகவில் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருந்தது வந்து காடுவெட்டி குரு. அவர் பேர் வந்து சொன்னாலே அங்கே ஒரு பெரிய ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய உத்வேகம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அந்த கட்சிக்காக, அது டாக்டர் ராமதாஸ்க்காக, அந்த குடும்பத்துக்காக அவர் பயங்கரமாக ஆவேசமான ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது வார்த்தை போர், நிறைய விஷயங்கள் வந்து கட்டுக்கோப்பாக எப்படி கொண்டு போகிறதுன்னு அவருடைய பேச்சை வந்து கேட்கறதுக்குன்னே அந்த அவங்க அந்த இளைஞர்கள் வந்து அவ்வளோ ரொம்ப வேகமாக காத்திருப்பாங்க. அந்த மாமல்லபுரத்தில் நடக்கிற அந்த சித்திரை திருவிழாலாம் அவருடைய அனல் பேச்சு வந்து பயங்கரமான ஒரு பெரிய இருக்கும். நம்ம அனல் பேச்சு அப்படின்ற மாதிரி அந்த அனலும் அங்கே நிறைய நடக்கும், நிறைய நிகழ்வுகள் வந்து நிறைய நடக்கும். அது வந்து பிற்பாடு அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த விழா நிகழ்வுகளே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஆனால் பாருங்கள், பாவம் அவர் வந்து இறந்து போயிட்டார், உடல்நல குறைவால் இறந்து போயிட்டார். ஸோ அவர் அந்த மருத்துவமனையில் இருக்கும்போதே அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து சரியானபடியே வந்து செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது மருத்துவர் ராம்தாஸ் மேலே. அந்த குடும்பத்தாரும் ஒட்டு மொத்தமாக வந்து மருத்துவர் ராம்தாஸ் மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா, கடுவெட்டி குரு அவருடைய பையன் திமுக இளைஞரணி தலைவர் யாருன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின், நடிகர் உதயநிதி ஸ்டாலினை போய் அவர் சந்திக்கிறாரு. சந்தித்து வந்து பூங்குத்துலாம் கொடுத்து அவர் வந்து தன்னுடைய ஆதரவை திமுகவுக்கு சொல்லிட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் திமுகவில் வந்து உங்களுடைய அந்த அவர் ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்காரு, அந்த அமைப்பை திமுகவில் வந்து மெர்ச் பண்ணிடுங்க அப்படின்றது தான் வச்ச கோரிக்கை. ஆனால் இல்லை இல்லை பரவாயில்லைங்க, எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது, பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமான ஒரு ஆதரவை அவர் தெரிவிச்சிட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கே ஒரு அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனுடைய குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த வன்னியர் கூட்டமைப்பு சி என் ராமமூர்த்தி, இவர் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சமூக பணியில் அந்த சமுதாய மக்களுக்காகவே அவங்க ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு வந்து அந்த சொத்துக்களை மீட்பது, வன்னிய அந்த அவங்களுக்காக இந்த சமுதாய மக்களுக்காக விட்டு சென்ற சொத்துக்கள், நிறைய பேர் எழுதி வச்ச சொத்துக்கள்லாம் அந்த ட்ரஸ்ட் வன்னியர் ட்ரஸ்ட் பேரில் நிறைய பேர் வச்சு அவங்கவுங்க சௌரியமாக அனுபவிச்சுருந்ததெல்லாம்
ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு அது வந்து ஜெயிச்சிட்டாரு. அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வேலையில் அவர் இருந்தார். அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் கட்சியாக அரசியல் ரீதியாக அவர் எந்த இடத்துலையுமே வந்து நிற்கலை, போட்டியிலையும் இல்லை, எந்த தேர்தலையுமே வந்து அவர் அவங்க அவர் சார்பாகவோ இல்லை அவரோ இல்லை அவர் கை காட்டுற நபர்களோ தேர்தலில் நிற்கலை. இது வந்து பாமக ராமதாஸ் அவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவே இருந்தது. ஏன்னா வந்து என்னதான் அப்போஸ் பண்ணால் கூட அது எலெக்ஷனில் நிற்கலை. ஸோ அதனால் வன்னியர்களுடைய வாக்குகள் நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி தான் இவ்வளவு காலம் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அது வந்து அங்கேயும் ஒரு பெரிய ஒரு சிக்கல் உருவாகிருக்கு. ஏன்னா வந்து இந்த முறை வந்து சி என் ராமமூர்த்தி ஒரு தனியாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து இந்த முறை நான் தேர்தலில் கண்டிப்பாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகளில் அவங்க வந்து அவங்களுக்கான அந்த செல்வாக்கு உள்ள தொகுதிகள்னு சொல்லி அதுக்கான வேலைகளை வந்து போய் வந்து ஊர் ஊராக போயிட்டு அவங்க இப்போவே வந்து நிறைய ஊர்களில் விசிட் பண்ணி கிராமம் கிராமமாக போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ நமக்கே இந்த இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியுதுன் போது நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற பாமக நிறுவனருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த முறை வந்து நம்ம பாமக வந்து திமுகவிலையோ இல்லைனா அதிமுகவிலையோ போய் நம்ம போயிட்டு சீட்டு கேட்டு நம்ம நின்று அங்கே வந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறத விட நம்ம வந்து இவ்வளோ சீட் கேட்டால் தரமாட்டாங்க. ஆனால் நம்முடைய செல்வாக்கை காமிக்கிறதுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா பல அமைப்புகள் வன்னிய அமைப்புகள் இந்த முறை வந்து மருத்துவர் ராமதாஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை கொண்டிருக்காங்க, எடுத்திருக்காங்கன்றது தான் இன்றைக்கி பரவலாக வரப்படுகிற ஒரு விஷயம். அந்த சூழ்நிலையில் நம்ம எந்த கட்சியோடு போய் நின்னாலும் நமக்கு வந்து பெரிய சிக்கலாயிடும். ஸோ நம்ம நிறைய சீட்டு வாங்கினா கூட அங்கே வந்து ஏற்கனவே போன எம்பி எலெக்ஷனில் வாங்கின அடி மாதிரி மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிட்டோம்னா நம்ம கட்சி அடுத்தக்கட்ட நகர்வுக்கு நடத்துகிறதே சிக்கலாயிடும். அதனால இந்த முறை நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா தனியாக களம் கண்டோம்னா எப்படி ஒரு விஷயங்கள் வந்தாலும் அது பாசிட்டிவாக வந்தாலும் சரி அல்லது நெகட்டிவாக வந்தாலும் சரி, பாசிட்டிவ் எதை சொல்கிறேன்னா வெற்றி, நெகட்டிவ் எதை சொல்கிறேன்னா தோல்வி. பாசிட்டிவாக வந்தாலும் இல்லை நமக்கு வந்து நெகட்டிவாக தோல்வி வந்தாலும் நான் தனியாக நின்று நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு சொல்லி நம்ம அடுத்தக்கட்ட நகர்வுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் நம்ம இந்த முறை நிச்சயமாக இவங்களோட நம்ம வந்து யாரோட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற மனநிலைக்கு இப்போ அவர் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த நிலைக்கு வந்திருக்காரு அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப சீட்டு வாங்கிட்டு பழைய இடங்களில் போய் நிறைய விஷயங்களில் போய் தேடுறதை விட குறைந்த இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் குறைந்தது 10 ஒரு 15 தொகுதிகளை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தொகுதிகளுக்கு மட்டும் இப்போத்துலேருந்தே நம்ம வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இவங்கெல்லாம் வேட்பாளர் இவங்கெல்லாம் வேட்பாளர்னு சொல்லி அவங்கள வந்து அங்கே வந்து நமக்கு எங்கே ஓட்டு வங்கி இருக்குது, வாக்கு சதவீதம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த தொகுதியில் இப்போத்துலேருந்தே ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வழக்கமாக அவங்க சைட்லலாம் சொல்கிறது என்னென்னா யார்கிட்ட இப்போ பாமக தலைவர்கள் யார்கிட்ட கேட்டாலும் என்ன முடிவு எடுக்கணும், எங்களுக்கு ஈசி கூட்டி முடிவெடுப்போம், செயற்குழு கூட்டுவோம், நாங்கள் கட்சியினுடைய வந்து நிர்வாகக்குழுவை கூட்டி முடிவெடுப்போம் அப்படின்வாங்க. நிர்வாகக்குழு அப்படின்றது தைலாபுரத்தில் தான் கூடும். தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேர் எடுக்கிற முடிவுகளுக்கு அங்கே எதுவும் மாற்றங்கள் வரப்போகிறதில்ல, மாற்று கருத்து யாரும் சொல்ல போகிறதும் இல்லை, சொல்வதற்கான தலைவர்களும் அங்கே பெருசாக இல்லை. ஆக அவங்க என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா இந்த முறை நம்ம வந்து தனியாக இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் நம்ம வந்து வாக்கு வங்கியை அதிகப்படுத்தினா அது நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெருசாக உதவும். நிச்சயமாக எப்படி இருந்தாலும் நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, அதிமுகவோடு நம்ம கூட்டணி சேர்ந்தாலும் திமுக நிச்சயமாக நமக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க மருத்துவர் ராமதாஸ் மீதான அந்த ஒரு பெரிய ஒரு ஆதரவு நிலை வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டதுனால அவங்க வந்து இந்த வன்னி அமைப்புகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தேடி எடுக்க ஆரம்பித்து அதனுடைய விளைவாக இப்போ என்ன ஒரு ஸ்டெப்பாக போயிட்டுருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக வன்னியர் அந்த அமைப்புகள் இருக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான அந்த வாக்கு வங்கியை மொத்தமாக இவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து திமுகவுடைய அந்த ஓட் பேங்க்குக்கு வந்து பயன்படும். இந்த தேர்தலில் அது ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் ஐபேக் டீமோட கணக்கு. அதுதான் அந்த அறிக்கையில் வந்து அவங்க வந்து இவ்வளவு நேரங்கள் நான் சொன்ன விஷயங்களில் சில சாராம்சங்கள் அதில் சொல்லியிருக்கு, சொன்னதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறோம் நம்ம. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அறிக்கையின்படி இவர் முடிவெடுக்கிறாருன்னா இப்போ மருத்துவர் ராமதாஸ் எடுக்கிற முடிவுகள் வந்து யாராலும் கணிக்கவே முடியாத முடிவு. நான் அப்போ வந்து ஒரு பிரபலமான ஒரு நாளிதழில் ஒரு செய்தியாளராக வேலை பார்த்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்னுடைய பீட் அப்போல்லாம் வந்து செய்தியாளர்களுக்கெலாம் தனித்தனியாக இது கொடுத்துருப்பாங்க, இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துக்கணும், பாமக நீங்கள் பார்த்துக்கணும், காங்கிரஸ் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிலாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட இடம் என்னன்னா ஜனதாதளம், அப்புறம் வந்து பாமக. அப்போலாம் பாமக வந்து அப்போ தான் அப்கமிங் கட்சி,
அந்த பாமக அப்புறம் வந்து நம்ம தாமக காங்கிரஸ் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் வந்து நான் அப்ப செய்தியாளரா எல்லா இடத்துக்கும் ரவுண்ட் அடிச்சு போயிட்டே இருப்பேன் டெய்லி காலையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் போயிட்டு இருப்பேன் சா மறுநாள் மறுநாள் வந்து காலையில 11 மணிக்கு வந்து திமுக தலைவர் அப்ப தேர்தல் நேரம் இதே மாதிரியான தேர்தல் நேரம் அந்த தேர்தல் நேரத்தில் மறுநாள் காலையில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு இவருக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கு மருத்துவர் ராமதாஸ்க்கு ஆனால் அதே நாள் ஈவினிங்கு வந்து ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்டையும் வாங்கி வச்சிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் நம்ம அந்த கட்சி ஆஃபீஸ் அது இதெல்லாம் நம்ம வந்து செய்தியாளராக நம்ம அங்கே போய் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த தகவல் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ ஒரே நாளில் ரெண்டு பேர்கிட்ட அவர் மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சொன்ன தகவல் சொன்ன ஆட்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் இந்த முறை வந்து அதிமுகவோட தான் நாங்கள் கூட்டணி சேரவோம் திமுகவோட பார்க்குறது வந்து ஒரு நாம்கே வாசாக தான் இருக்கோன்ற மாதிரியான ஒரு தகவல் சொன்ன உடனே நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா அந்த செய்தி அதிமுகவுடன் பாமக கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தேன் அந்த அந்த செய்தி வந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த சன் தொலைக்காட்சியிலலாம் வந்து நாளிதழ்களில் வர செய்திகள்லாம் வந்து வெளியே எடுத்து வந்து அந்த 8 மணி நியூஸில் வந்து போடுவாங்க 8 மணி காலையில் செய்தியில் பார்த்திங்கன்னா அவங்க செய்தி முடிஞ்ச பிறகு இன்றைய நாளிதழ்கள் இது அந்த முக்கியமான செய்திகள்னு சொல்லிட்டு அந்த செய்தியை வந்து அந்த கட்டிங் மட்டும் அவங்க எந்த பேப்பரில் வந்திருக்கோ அந்த பேப்பரை வச்சு அவங்க காட்டுவாங்க இது வந்து நடைமுறையில் அப்போ இருந்துச்சு நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி தான் அவர் சந்திக்க போகிறார் அன்றைக்கி காலையில் வந்த பேப்பரில் வந்து நான் போட்ட அந்த செய்தியை அவங்க வந்து ஒரு ஒரு பேப்பரில் போடும்போதும் என்னென்ன பேப்பர்னு போடும்போது என் நான் செய்ய போட்ட செய்தி எடுத்து சன் டிவியில் போட்டாங்க சன் டிவியில் இந்த மாதிரி வந்து இந்த இன்றைக்கி வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்டிங்கை காமிச்ச உடனே பெரிய ஷாக்கு அப்போ இப்போ இருக்கும்ல பெரிய ஷாக்கு உடனடியாக என்ன பண்ணார்னா அந்த காலையில் 11:30 மணிக்கு அங்கே இருந்த சந்திப்பு திடீர்னு வந்து ரத்தாயிடுச்சு ஆனால் 11 மணிக்கு அவர் ரத்தாயிடுச்சுன்னு முன்னாடி தெரிஞ்சிருச்சு 11 மணிக்கே வந்து சென்னையில் இருக்கிற அது அறிவாளத்துக்கு எதிரவே இருக்கும் ஒரு ஹோட்டல் ஸ்ரீலாகா இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு அப்போ இப்போ அது வேறு பேர் மாறிடுச்சு அந்த ஹோட்டலில் வந்து காலையில் 11 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறாரு நம்ம மருத்துவர் சந்தித்து அவர் வந்து இந்த தகவல் வந்து பொய் தப்பு இதெல்லாம் வந்து இது மாதிரி செய்தியே கிடையாது இது வந்து வேண்டுமென்றே பரப்பப்பட்ட வதந்தி அப்படின்லாம் சொல்லிட்டார் அந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நானும் போயிருந்தேன் நானும் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டேன் அதோடு முடிஞ்சிருச்சு திமுக தலைவர் கருணாநிதி என்னுடைய சந்திப்பு வந்து அது கேன்சல் ஆயிடுச்சு ஆனால் திட்டமிட்டபடியே வந்து காலையில் 11 மணிக்கு வந்து அவர் வந்து இல்லை நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த விதமான திட்டமும் இல்லைன்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் சொன்னார் அது வந்து அன்னைக்கு மாலை பேப்பர்லலாம் வந்தது இதில் என்ன காமெடினா இவர் காலையில் 11 மணிக்கு அந்த பேட்டி வச்சார் 4:30 மணிக்கெலாம் வந்து போயஸ் கார்டன் போயிட்டார் போயிட்டு 5 மணிக்கு வந்து செல்வி ஜெயலலிதாவை அப்போ சந்தித்து முதல் முறையாக பாமக கூட்டணியில் சேருது அதிமுகவோட உடனே பரபரப்பாக வந்து ஃபோட்டோலாம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துலையும் வந்து நாங்கள் வந்து திட்டமிடுதில்லை இது வந்து திடீர்னு வந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்தார் மறுநாள் 11 மணிக்கு அதே ஸ்ரீலேகா இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் மீண்டும் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் நான் போயிருந்தேன் அங்கேயும் வந்து அவர் வந்து நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு எல்லா செய்தியாளர் சந்திப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த இந்த செய்தி எப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்றத தேட ஆரம்பித்தாங்க இது வந்து பழைய ஃப்ளாஷ்பேக் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இப்போ இருக்குது பாமக வட்டாரத்தில் அவங்க வந்து ரெண்டு ரெட்டை குதிரை சவாரின்றது வந்து வழக்கமாக நடக்கிற விஷயந்தான் இந்த முறை அந்த ரெட்டை குதிரையிலையுமே அவங்களால பயணப்பட முடியல பயணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதனால தான் அவங்க வந்து எந்த குதிரையும் வேணாண்டா நானே தனியாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 10 இடங்கள் 10லேருந்து 15 இடங்களை தேர்வு பண்ணி அந்த இடங்களில் நம்ம நிற்கிறதுக்கு தயாராக வருவோம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க பார்ப்போம் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போதா இல்லை அவர் கேட்குற மாதிரியான இடங்கள் வந்து குறைந்தபட்ச இடங்களாவது அவருக்கு வழங்கப்படுதா எந்த கூட்டணியில் நீடிக்கிறார் இப்போ இருக்கிற கூட்டணியில் நீடிக்கிறாரா இல்லது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் இன்னும் சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கும் இன்னும் கூடுதலான விஷயங்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க